கோவிட் 19 பரவலை கட்டுப்படுத்த அமல்படுத்தப்பட்டுள்ள முழு ஊரடங்கை தீவிரமாக செயல்படுத்துவது குறித்து காவல்துறை தலைவர் திரு திரிபாதியுடன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை குறித்து விசாரணை நடத்தி வரும் ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் இன்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து இடைக்கால அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தார். நாட்டில் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் 216 கோடி டோஸ் கோவிட்-19 தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த 15 நாட்களில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மேலும் 1,91,00,000 கோவிட்-19 தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கோவிட்-19 சிகிச்சைக்கான ஆக்சிஜன் தேவை அடுத்த 2 நாட்களுக்குள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படும் என்று மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார். மதுரையில் கல்லூரி ஒன்றில் அமைக்கப்பட்டுள்ள கோவிட் சித்தா சிகிச்சை மையத்தை மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி மற்றும் நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் இன்று திறந்து வைத்து பார்வையிட்டனர். தமிழகத்தில் 15 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மாநகர காவல் ஆணையராக ஏற்கனவே பொறுப்பு வகித்த திரு மகேஷ்குமார் அகர்வால் சென்னை குற்றப்பிரிவு ADGP நியமிக்கப்பட்டுள்ளார். ஏகை திருநாளாம் ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். CBSE 12ஆம் வகுப்பு தேர்வை ரத்து செய்வது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று CBSE தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் மதுரை கிளையில் அரசு தொடர்புடைய வழக்குகளில் ஆஜராவதற்கு 17 தற்காலிக வழக்கறிஞர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து உள்ளது என்றும் நாளை இது புயலாக மாறக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் உருவாவதை முன்னிட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 24 குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன.